வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் செல்வச்சன்னதி முருகன் ஆலயம். இந்த ஆலயம் தொண்டைமனாரில் அமைந்திருக்குது. நான் இந்த ஆலயத்தை பற்றிய காணொலியை நான் வங்கி தரலாமே நினைக்கிறேன். வாங்க கோயிலை சுற்றி பார்ப்போம். இதுதான் தொண்டைமனாறு. இந்த ஆறு தொண்டைமனாறு ஆறு பாருங்க. தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயம் வந்து மிகவும் பிரபல்யமான ஆலயம். காலமா இங்க இருக்கிறீங்களா? 20 வருஷம். 2.5 வருஷமா இருக்கிறீங்களா? 20 வருஷம். சோரி, 20 வருஷமா இருக்கீங்களா? 20 வருஷமா என்ன செய்றீங்க இங்க? நான் மோளம் அடிக்கிறேன். மேலே மடிக்கிறேன். ஆ, ரைட் ரைட். அப்போ நீங்கள் உங்களோட வீடுகள் இதுகளுக்கு போகிற இல்லையா? இடையில போய் போய் வரீங்களா? ஆ, உங்களோட பேர் வந்து? சிங்கராசா. சிங்கராசா. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு இப்போ 90 வயசு. 90 வயசு ஆகுதா? 90 வயசு ஆகுதுன்னு சொல்கிறார். இப்போ சாப்பாடுகள் இது எல்லாமே நீங்கள் கோயிலில் தான். வீடு இல்லையா உங்களுக்கு? இருக்காங்க. வீடு எவ்வளோ? வீட்டை போகிற இல்லையா? அப்போ நீங்கள் போகிறோம் போகிறோம் வீட்டை போகிறோம் நீங்கள். சரி, இப்போ இது இந்த கோயிலில் எத்தனை நேரத்துக்கு சாப்பாடு கொடுப்பாங்களுங்க? இப்போ கொடுப்பாங்க. ஒவ்வொரு நாளும் பூசை முடிய சாப்பாடு கொடுப்பாங்கண்ணா. அதான் இந்த கோயிலுடைய சிறப்பு. ஏன்னா இதெல்லாம் நிறைய மடங்கள் இருக்கானு கேள்விப்பட்டால் இங்கே இருக்கு. உன்னுக்கு இருக்கா? ஆ, அப்புறம் ஏதாச்சும் நீங்கள் இதை சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன ஏதாச்சும் சொல்லுங்களேன். என்ன சிவியத்துக்கு வாங்கிட்டேன் பின்னத்துல சாப்பாடு கொடுப்பாங்க காரணம். ஓ, இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு ஏன் சிவிஎம்? இப்போ மூணு நேரம் கோயிலில் சாப்பாடு கொடுக்குறாங்க. விட்டு வழியாக படுக்கலாம் தானே? என்ன மூணு நேரம் அங்கே கொடுக்குறாங்க? ஆ, மூணு நேரம் கொடுப்பாங்களே. என்ன ஆ, மற்றது இப்போ என்ன கேட்க போகிறோம்னு சொன்னால், இந்த சாமியோட கதைச்சன் ஓகே, அந்த சாமி சொல்கிறார் தான் 20 வருஷமாக இந்த கோயில் எதானா பணி செஞ்சிட்டு இருக்கிறாராம். இந்த கோயிலில் பொறுத்த மட்டும் என்னென்னு சொன்னால், மற்ற கோயில்கள் வழியெல்லாம் தவில் வாசிப்பாங்க, ஆனால் இங்கே வந்து பறை தான் சூஸ் பண்ணுவாங்க. பறை பரமேளம்னு சொல்லுவாங்க. அது அப்படி அப்படி தான் நாங்கள் சொல்கிறது. அதுக்கு என்ன பேர் அது? பரமூலம். ஆ, பரமூலம். பரமூலம் தான் நீங்கள் அடிப்பாங்க. அதை விட இந்த கோயிலில் ஸ்பெஷல் அடுத்த என்ன ஒன்று என்னென்னு சொன்னால், வாய் கட்டி தான் பூஜை செய்வாங்க. என்னங்க? வாயை கட்டி தான் பூஜை செய்வாங்க. அதுதான் அடுத்த இந்த கோயில்கிட்ட ஒரு ஸ்பெஷல். இந்த கோயில் கோயிலுண்டா இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஒவ்வொரு கோயிலுண்டாலே அதை பூஜை பராமரிக்கிறது, அதை பூஜை செய்கிறது எல்லாமே பிராமணர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலை பொறுத்தமல்ல பிராமணர்கள் இல்லை. பிராமணர்களுக்கு இந்த கோயிலில் அனுமதி இல்லை. இந்த இதை இந்த வந்து நடத்துகிறது வந்து வேறு ஒரு இனத்தவர்கள்லாம் நடத்துகிறாங்க. அதனால் இந்த கோயிலுக்கும் பிராமணர்களுக்கும் எந்த வித சம்மந்தமும் இல்லை. நாங்கள் மற்றதை இந்த இலங்கையிலே ஒரே ஒரு கோயில் தான் பிராமணர்கள் இல்லாத இல்லாமல் செய்யப்படுற கோயில். அதிலும் இந்த செல்வச்சன்னதி ஆலயம்ன்றது மிகவும் பிரபல்யமான ஆலயம், சக்தி வாய்ந்த ஆலயம் என்றும் எங்கள் மக்களால் நம்பப்படுறது. போயிட்டு வரப்போகிறோம். சாமிகிட்டே நாங்கள் போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வரோம். சாமி போயிட்டு வரோம். பாய், இதாம இந்த கோயிலை சுற்றி இருக்கிற வீதி. நீங்கள் அங்கே முன்னுக்கு பார்த்து கொண்டிருக்கிறதான் தேரடி தேர் கோபுரம். அதுக்குள்ள ஒரு பெரிய தேர் ஒன்று இருக்குது. இந்த கோயிலில் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மேளம் பாய்க்கிறேன்னு நான் சொன்னேன், தவில் வந்து பாய்க்கிறேன். இங்கே வந்து பறை தான் சூஸ் பண்ணுவாங்க. நான் உங்களை காட்டுறேன் பாங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, பறை வாசிக்கிறது.
என்னிதியும் தருவான் செல்வ சந்நிதியான். தாரக மந்திரம். இந்த செல்வசன்னிதி கோயிலையே நான் வந்து பார்க்கும்போது இந்த இருந்து இந்த அதிசயம் ஒன்றுக்கு பாருங்கள். அந்த காலத்தில் யூஸ் பண்ணின ஒரு பொருள் இப்பையும் இந்த கோயிலில் அதை பாவிக்கிறாங்க. இதுக்கு தான் சொல்கிறது துலான்னு சொல்கிறது. இந்த துலாக்கிணர் என்ன இந்த துலாக்கிணறுன்னு சொல்லுவாங்க, என்னென்னா துலாக்கிணறுனு சொல்கிறது. இப்போ நான் உங்களை அதில் எப்படி தண்ணி அள்ளுறேன்றதை நான் உங்களுக்கு அள்ளி காட்டுறேன்னு பாருங்கள். துலாக்கிணறு எப்படி எடுக்கிறேன் நான் அள்ளி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு இந்த கோயிலை சுற்றி காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, நான் போக போகிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பா.